ஹலோ பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்பைஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? அதான் நீங்களே பார்த்துட்ருக்கீங்களே, ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்காக நான் 1.5 kg ரைஸும் 1 kg மட்டனும் எடுத்திருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு 150 கிராம். அடுத்ததாக இஞ்சி 150 கிராம். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ. தக்காளி 300 கிராம். 2 கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலையும். 2 பெரிய சைஸ் லெமனோட ஜூஸ். அப்புறமா 1/4 கப் தயிர். காரத்துக்கு 11 பச்சை மிளகாய், 3 சின்ன துண்டு பட்டை, 7 கிராம்பு, 7 ஏலக்காய். இப்போ ஒரு குக்கரில் 1 kg மட்டனுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட் ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலுக்கு இதை வந்து வேக வச்சிடணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதுலேயே வந்து தண்ணி வந்துடும். அதனால் ஒரு 3 விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், 3/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ரெண்டும் வந்து நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம். சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதில் சேர்க்கணும். 1/2 கிலோ வெங்காயம், இதை வந்து நல்லா ஸ்லைஸாக, தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா இதோட மசாலாலாம் அந்த எண்ணெயில் இறங்கும். இப்போ இது கொஞ்சமாக வதங்கினதுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்க 11 பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணுறோம். இப்போ அடுத்ததான் தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து 300 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை வந்து அடிக்கடி கலந்து விடணும். ஏன் அப்படின்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தானே குக் பண்ணுறோம், அப்போ சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இது வந்து மசாலா ஜாஸ்தியாக தான் இருக்கணும், ஏன்னா மட்டனுக்கு வந்து மசால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கனுக்கு வந்து இந்த அளவுக்கு தேவைப்படாது, மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ இதையும் வந்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறதுனால மிளகா பொடியோட காரத்தை பொறுத்து நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே குக் பண்ணணும், ஏன் அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும், அடி பிடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அடிக்கடி வந்து இது கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இதோடு சேர்க்க போகிறோம். இப்போது மட்டனை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக 2 லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கோம், அதுவும் அதுக்கப்புறமா 1/4 கப் தயிர், அப்புறம் உப்பு, இது போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ தக்காளி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும் இல்லைங்களா, அதனால தான் வந்து நம்ம லெமனும் கர்டும் வந்துட்டு ஜாஸ்தி எடுத்துருக்கோம். அதனால் பிரியாணியோட டேஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரிஜினலாகவே இருக்கும், தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ வந்து இன்னொரு சைடு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து நான் மெஷர் பண்ணி வச்ச தண்ணி, அதில் தான் வந்து நான் துடுப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்போ வந்து நமக்கு ஸ்பைசஸ் எல்லாம் மிஸ் ஆகாது இல்லைங்களா. அதனால் இப்போ அடுத்ததாக தண்ணி ஊற்றுறோம். இதில் வந்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட். இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்ததாக உப்பும், எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் அதுவும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணும். ரைஸ் எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இதை ஊற வச்சுருக்கணும். நல்ல சோக்கான ரைஸ் தான் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் 30 நிமிஷம் நம்ம மினிமம் வந்து அதை ஊற வச்சுருக்கணும் அரிசியை. இப்போ போட்டுட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணுற கிளிப் வந்து போயிடுச்சு, அதனால் நான் அதை காட்டலை. இப்போ ரெண்டாவது தடவையாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கும். இப்போ இதை வந்து 7 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். நல்லா குத்தி கிளறிடக்கூடாது, ஜென்டில் மிக்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம், லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் தான் கொடுக்கணும். ரொம்ப வந்து நம்ம சாப்பாடு அரிசி போட்டதுமே வந்து ரொம்ப கிளறக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும், குழஞ்சி போயிடும். கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம தம் போட்டணும். தம் போடுறதுக்கு வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு வெயிட் வைக்கணும். நீங்கள் வந்து பாத்திரத்தில் தண்ணி நடிச்சிட்டு அந்த வெயிட் கூட அது மேலே வைக்கலாம். நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கேன், அந்த பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு அதோடய பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த இது தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் வெயிட்டு. இது நல்லா வெயிட் இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் அந்த மூடி மேலே வச்சுட்டு தம் போட்டாச்சு. டடா, நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயாச்சு. உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.